ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு சர்வஜன ஜோதிட சக்திமான். 12 ராசிக்குண்டான ஆவணி மாத ராசிபலன் தான் இப்ப சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போ கடக ராசியை பற்றி சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதர் வணங்கிக்கிறேன். ஓம் குருப்யோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சி வாசாய வித்மகி சாந்த ரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகர பிரஜோதியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஆத்மாத தெய்வமான மகாகாளி வணங்கிக்கிறேன். ஓம் காளிகாசாய வித்மகி மசான வாசின்ன தீமகி தன்னோ அகோர பிரஜோதியா. இந்த கடகராசிக்காரங்க நல்லா கேட்டுங்க. ஆடி மாதத்தில் ஆடி மாதம் முடிஞ்சு ஆவணி மாதம் வருது. அதனால் இந்த கடகராசிக்காரங்களுக்கு ஆடி மாதத்துலேயே நற்பலன் கிடைஞ்சிருக்கும். அதனுடைய தொடர்ச்சி தான் இப்போ ஆவணி மாதத்தில் பயன்பெற போகிறாங்க. அதுதான் முக்கியமான விஷயமாக சொல்லப்படுது. அதனால் இந்த கடகராசிக்காரங்க எதிலுமே வல்லவங்களாக இருப்பாங்க. எந்த ஒரு திறமை தொழில் எடுத்தாலும் அது திறம்பட செய்யக்கூடியவங்க. எந்த ஒரு தொழில் எடுத்தாலும் அதை விஸ்தரித்து அதை வந்து பழசாக பெருக்கி நல்லா வாழக்கூடியவங்க. வாழ்க்கையில் எல்லா வசதி வாய்ப்புகளும் தேடி வரணும்னு நினைக்கக்கூடியவங்க. அதனால் இந்த கடகராசிக்காரங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, அம்மன் நூல் கண்டிப்பாக அந்த கடகராசிகள் உண்டு. பிறவிலேருந்தே அந்த சந்திரன் அதிதேவதியாக இருக்கனால அம்மனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பயுமே உண்டு. இந்த கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆவணி மாத பலன் சொல்லும்போது வர ஆகஸ்ட் மாதம் 18/8/2023 தான் ஆவணி மாதம் பிறக்குது. 3 பிறகு வெள்ளிக்கிழமை பிறக்குது. அதனால் கடகராசிக்காரங்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே நல்ல ஏற்றங்கள் இந்த கடகராசிக்காரன் கிடைக்க போகுது. கடகராசிலேயே சுக்கரன் வக்ரமாக இருக்கார். 2 இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் செவ்வாய் சந்திரன் புதன் இருக்காங்க, சரிங்களா. இதெல்லாமே 5 இடத்துல வந்து 4 இடத்துல கேது இருக்காங்க, 10 இடத்துல குருவும் ராகு இருக்காங்க. இது இல்லாமல் 8 இடத்துல சனி இருக்காங்க. 8 சனி இருக்கிறது அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் இப்போ உள்ள காலகட்டத்தில் போகும் இந்த கிரகங்கள் பெயர்ச்சி வச்சு பார்க்கும்போது அந்த அஷ்டம சனி கூட ஒன்றும் இவங்களுக்கு பண்ணாது, தொல்லை கொடுக்காது. அதனால் அம்மன் அருள் பெற்றவங்களுக்கு எந்த சனீஸ்வரனுடைய தொல்லை கண்டிப்பாக கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த கடகராசிக்காரங்க கொஞ்சம் பிடிவாத குணம் முன்கோபங்களை கொஞ்சம் குறைச்சிக்கணும். அது இல்லாமல் எல்லாரோடையும் பாகுபாடு எல்லாமே எல்லோரையும் பழகி வரணும். அது கண்டிப்பாக இவங்க செய்வாங்க. இருந்தாலும் அதை வந்து இன்னும் கொஞ்சம் இவங்க பயன்படுத்தி வரணும். முன்னேற்றத்துக்கான வழிகளை அதை இவங்க தேடி கண்டுபிடிச்சி நடத்தி வரணும். இது இல்லாமல் கடகராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா வேலை இல்லாமல் இருந்திருப்பாங்க. இப்போ எதுவுமே கிடைக்காமல் இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்குலாம் இப்போ நல்ல வேலைவாய்ப்புகள் வந்து சேரும். வியாபாரங்கள் வந்து தொடங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு வந்து சேரும். தொழிலுக்கு வந்து ஒருத்தர் வந்து உதவி பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து நல்ல விஷயமாக நடக்கும். இது இல்லாமல் கெடுபலன் பார்க்கும்போது பார்த்திங்கனாக்கா இவங்கள் கொடுக்க வாங்கல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அது இல்லாமல் பெண்கள் விஷயத்தில் இவங்க கொஞ்சம் அவமானப்படக்கூடிய அமைப்பு இருக்குது. அதனால் அதுலேயும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பழகும்போது கொஞ்சம் கரெக்டாக இருந்துகிட்டு என்னென்னா என்னென்னு பேசி ஒரு அளவோடு பழகிறது நல்லதுன்னு சொல்லப்படுது இந்த கடகராசிக்காரங்களுக்கு. அது இல்லாமல் இந்த கடகராசிக்காரங்கள சமூக சேவையிலையும் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வருவாங்க. அரசியலில் பெரிய ஆதாயத்தை தரக்கூடிய அமைப்பாக அவங்களுக்கு கடகராசிக்காரங்களுக்கு இருக்குது. அதனால் இந்த மாதிரி நேரம் தான் அவங்களுக்கு அரசியலுடைய பிரவேசம், இல்லை அரசியலில் இருக்கிறவங்களே இருந்தால் அவங்களுடைய முன்னேற்றம் இதெல்லாம் வந்து நல்லபடியாக சொல்லப்படுது. இது இல்லாமல் இந்த கடகராசிக்காரங்களை பார்க்கும்போது அம்மனுடைய அருள் கண்டிப்பாக சொல்லியிருந்தேன், துணை வரும்னு சொல்லியிருந்தேன். அதனால் வெள்ளிக்கிழமை இவங்க அம்மனை வழிபட்டு வர்றது நல்லது. அது இல்லாமல் பௌர்ணமி வழிபாடு இவங்களுக்கு ரொம்ப பொருத்தமான விஷயம். கடகராசிக்காரங்களுக்கு பௌர்ணமி அன்னைக்கு இவங்களுக்கு பிடிச்ச குலதெய்வமாக இருந்தாலும் இஷ்டதெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்தை வணங்கி அந்த பௌர்ணமியில் வழிபாடு பண்ணி அபிஷேக ஆராதனை பண்ண முடிஞ்சால் அது பண்ணிட்டு வரலாம். அன்னைக்கு வந்து முடிந்தது தான தர்மங்கள், அதாவது உணவு தண்ணீர் இதுவுமே கொடுத்து தானம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப விசேஷமாக கருதப்படுது. அதனால் இந்த கடகராசிக்காரங்க இந்த தான தர்மம் வெள்ளிக்கிழமையில் பண்ணிட்டு வர்றது நல்லது அப்படின்னு இருக்குது. அது இல்லாமல் இந்த கடகராசிக்காரங்களுக்கு வந்து என்னென்னு சொன்னால் எதிர்பாராத வாய்ப்பு ஒன்று வந்து சிறப்புது. எதிர்பாராத வாய்ப்பு அது வந்து வெளியூர் வெளிநாட்டு வாய்ப்பாக கூட இருக்கலாம். இது வந்து இவங்க எதிர்பாராமல் இருப்பாங்க. அது வந்து அவங்க அந்த இவங்களுக்கு பழகியிருப்பாங்க. ஏற்கனவே இவங்க வந்து உங்களுக்கு உதவி பண்ணியிருப்பாங்க. அப்பேற்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க, திடீர்னு ஒரு தொலைபேசி வழியாகவோ இல்லை ஒரு கடிதம் மூலமாக வந்து இந்த மாதிரி நான் இருக்கேன், நான் இந்த பெரிய ப்ராப்ளமாக இருக்கேன், இங்கே நல்லா வசதியோடு வாய்ப்போடு இருக்கேன், உங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீங்கள் எனக்கு அந்த காலத்தில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த உறவை புதுப்பிச்சுக்கிட்டு உங்களுக்கு முன்னேற்றத்துக்கும் வழி உண்டா வழியை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம். அதனால் இந்த பலன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஆவணி மாதத்தில் கண்டிப்பாக நடக்கும் இந்த கடகராசிக்காரங்களுக்கு. அது இல்லாமல் இந்த கடகராசிக்காரங்க வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா தாய் தந்தையை வணங்கிட்டு வரணும். பெற்றோருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருந்தால் தான் இவங்க நல்லா முன்னேற்றம் அடைய முடியும். அதிலே முக்கியமாக அன்னையுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருக்கணும். அந்த தாய்க்கு தேவையானதை அவங்க கவனிக்கணும், அவங்கள மறக்கக்கூடாது. அவங்களுடைய ஆசீர்வாதத்தை எப்பயுமே அவங்க வேண்டி விரும்பி கேட்டுக்கணும். அவங்க சொல்லபடி நடந்துட்டு வரணும். ஒன்று தாய் இல்லைன்னா மனைவி, இந்த ரெண்டு பேருமே சேர்ந்து இவங்களுக்கு ஆலோசனை சொல்லும்போது அதை கேட்டு நடக்கணும். தாயும் விட்டு கொடுக்கூடாது, மனைவியும் விட்டு கொடுக்கக்கூடாது. இப்படி தான் இருக்கணும். அவங்க இருதலையை குழி எல்லும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்கணும், வேறு வழி கிடையாது. அப்படி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இவங்க வாழ்க்கையில் முன்னேறுவாங்க. இதெல்லாமே கடகராசிக்காரங்க பார்க்கும்போது இந்த கிரகநிலை வச்சு பார்க்கும்போது
விபரீத யோகம் தான் இவங்களுக்கு கொடுக்கப்படுது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம்னா விபரீத யோகம், இந்த கிரகங்கள் சேர்க்கையை வச்சு பார்க்கும்போது இவங்களுக்கு நற்பலன் தான் வரும், அந்த மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகி நல்ல பலன் தான் நடக்க போகுது. அப்போது ஒரு பெரிய பிரபலமான ஒரு மனிதருடைய நட்பு இவங்களுக்கு ஏற்படும். அவங்க மூலிமா இவங்களுக்கு எல்லா பிரச்சனையுமே தீரும். உங்களுக்கு வந்து நான் கூட வந்து உங்களை பார்த்துக்கிறேன், உங்களுடைய பிரச்சனை என்னன்னு மட்டும் சொல்லுங்கள், எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து நிற்பாங்க. அதை பயன்படுத்திக்கிட்டா கண்டிப்பாக நல்லா வருவீங்க. இதெல்லாமே இந்த கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமான ஒரு விஷயம் சொல்லப்படுது இந்த ஆவணி மாதத்தில். ஏன்னாக்கா இந்த இது நாள் வரைக்கும் ஆவணி மாதத்தில் இருந்த சூரியன், கடகராசியில் இருந்த சூரியன் சிம்மத்துக்கு வந்துட்டார். அப்போது இந்த சொந்த வீட்டில் சிம்மன் சிம்மராசிக்கு வந்திருக்கும் போது இவங்களுக்கு அந்த வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் வந்து சேரும், வரக்கூடிய வருமானங்கள் வந்து சேரும். இவங்க சூரிய வழிபாடு வச்சுக்கிட்டு வரணும், சந்திரனையும் வணங்கிட்டு வரணும். இது இல்லாமல் சிவசக்தி சேர்ந்து வணங்கிட்டு வந்தால் ரொம்ப விசேஷம் சொல்லப்படுது. அர்த்தநாரீஸ்வர், சிவனும் சக்தியும் சேர்ந்த அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு இவங்களுக்கு ரொம்ப முக்கியமான விசேஷமாக சொல்லப்படுது. அந்த அர்த்தநாரீஸ்வரரை இவங்க கண்டிப்பாக வணங்கிட்டு வரணும், இல்லைன்னா அந்த சலத்துக்கு போய் திருச்செங்கோடில் போயிட்டு அங்கே பண்ணிட்டு வரணும். அது இல்லாமல் அவங்க ஃபோட்டோ வாங்கி வச்சு வழிபட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தால் அந்த கடகராசிக்காரங்களுக்கு மேன்மேலும் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது இல்லாமல் நான் கடைசியாக என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த கடகராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அம்மன் வழிபாடுனால நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லியிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரங்க பொதுவாகவே வாராகி, வாராகி அம்மனை வழிபட்டு வந்தாக்கா கடகராசிக்காரங்களுக்கும் வாராகி அம்மனுக்கும் அவ்வளோ ஒரு விசேஷ தொடர்பு இருக்குது. கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க, வாராகி வழிபடுறவங்களாமே கடகராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க முக்கால்வாசி நான் பார்த்த அனுபவத்தில். அதனால் இப்போது அந்த உங்களுடைய பிரச்சனை தீரணும்னா அந்த வாராகி அம்மனை சிறப்பு வழிபடுதுமே உங்களுக்கு கொடுக்குறேன் கடகராசிக்கு. இந்த ஆவணி மாதத்தில் அந்த வாராகி அம்மனை வழிபட்டு வாங்க. அவங்களுடைய நவராத்திரி இப்போ ஆடி மாதத்தில் தான் அவங்க வாராகி அம்மன் பிறந்ததாக சொல்லப்படுது. ஆடி மாதத்தில் வர ஆயுள் நட்சத்திரம் தான் அந்த வாராகி அம்மன் பிறந்திருக்காங்க. ஆயுள் நட்சத்திரம் கடகராசி இல்லையா, புரிஞ்சிட்டிங்களா இல்லையா? அந்த ஆயுள் நட்சத்திரம் தான் வாராகி அம்மன் பிறந்திருக்காங்க. அப்போது உங்கள் ராசியோட தெய்வமே அவங்க ஆகுறாங்க. அப்படிப்பட்ட ராசியில் அவங்க பிறந்திருக்கனால அவங்களும் ஆயுள் நட்சத்திரம் கடகராசி தான் அந்த வாராகி அம்மனும். அதனால் இந்த கடகராசிக்காரங்க வாராகி அம்மனை கிட்டியாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அதுக்கு மீறி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தெய்வம் வேறு எதுவுமே கிடையாது. எல்லா வருஷத்துலையும் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உலக்க மாதிரி கூட இருந்து உங்களை பார்த்து காப்பாங்க. அதனால் ஏர் கலப்பை மாதிரி எல்லாத்தையும் இது தீய சக்தியெலாம் அழிச்சிட்டு நல்ல சக்தியை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த வாராகி தெய்வத்தை வழிபட்டு வாங்க. அந்த வாராகி தெய்வத்துக்குன்னு நான் சொல்லியிருக்கேன், செவ்வாய் வெள்ளி அமாவாசை பௌர்ணமி பஞ்சமி அஷ்டமி இந்த மாதிரி நாளெலாம் வழிபட்டு வரலாம். இது இல்லாமல் சனிக்கிழமை அவங்களுக்கு உகந்த தினம். அந்த சனிக்கிழமை தான் வாராகிக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த சனிக்கிழமையில் வணங்கிட்டு வாங்க. நீல வஸ்திரம் சாத்தி நீலோர்ப்பு பூ போடலாம். இது பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு உண்டான அந்த நைவேத்தியெல்லாம் பண்ண சொல்லப்படுது. அதனால் கிழங்கு வகைகள் பழ வகைகள் இதெல்லாம் வழிபட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு எருமை பால் தயிர் அது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. அது இல்லாமல் காலையில் விடிகாலை பிரம்ம முகூர்த்தம் அல்லது இரவு 8 மணிலேருந்து 10 மணிக்குள்ள அந்த டைமில் வந்து அவங்களை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களை பிடிக்க யாருமே கிடையாது. கடகராசிக்காரங்க எல்லா நற்பலனும் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி அவங்கள விடாமல் பிடிச்சிங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய அருள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாதத்துக்கு நான் என்ன சொல்ல போகிறேன்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்குள்ளேயே உங்களை தேடுங்க, உனக்குள் உன்னை தேடு. அதனால் உங்கள் ஒளிஞ்சிருக்க திறமை கண்டிப்பாக வெளியே குறவக்கூடியதான் தான் மாதமாக இந்த ஆவணி மாதம் சொல்லப்படுது. அதனால் உன்னுள்ளே உன்னை தேடுன்னு சொல்லி இந்த கடகராசிக்காரங்களுக்கு எல்லா நலமும் பெற்று வாழணும்னு சொல்லி என்னுடைய ஆத்மாத்த தெய்வமான மகா வாராகி வணங்கி ஓம் மகிஷத்பஜாய வித்மகே சண்டகஸ்தாய தீமகே தன்னோ வாராகி பிரஜோதயாத் அப்படின்னு சொல்லி உங்களை ஆசீர்வாதம் பண்ணி எல்லாம் நன்றி கூறி வடிவேறி நன்றி வணக்கம்.